ஹாய், நான் ஜெனி. பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில் 400 வருஷத்துக்கு மேலே ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே பிரிட்டிஷர்ஸ் ரெண்டு பேரை பார்த்து தான் அதிகமாக பயந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் மைசூரோட ராஜா ஹைதர் அலி, இன்னொருத்தர் நம்மளுடைய தமிழக வீரர் மருதநாயகம். மருதநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு எக்ஸப்ஷனல் மிலிட்ரி ஜீனியஸ். இவர் ஒரு புல்லட் ப்ரூஃப் மேன். இவரோட உடம்புல குண்டுகளே தொலைக்காது, இவரை யாராலையும் கொல்லவும் முடியாது. இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை பிரிட்டிஷ் டாக்குமெண்ட்ஸில் பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல்ஸ் எழுதி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு யார் இந்த மருதநாயகம், அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, பிரிட்டிஷர்ஸ் ஏன் மருதநாயகத்தை பார்த்து இவ்வளோ பயந்தாங்க, அதனால் கடைசியாக என்ன ட்விஸ்ட் நடந்துச்சு, எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போகலாம். ரைட், மருதநாயகம் ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவர் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. ஆனால் ஏன் இவர் இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனார் அப்படின்றத பற்றி ரெண்டு விதமான கருத்துக்கள் ஹிஸ்டோரியன்ஸ் இடையில் இருக்குது. ஏன்னா இவரை பற்றின எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இவர் ஏன் இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆனார் அப்படின்றத பற்றி எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, மருதநாயகம் பிறந்தோடனே அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற இன்னொரு இஸ்லாம் ஃபேமிலி அவங்கள தத்தெடுத்து வளர்க்குறாங்க, அதனால் அவங்க இஸ்லாம் ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், மருதநாயகம் வந்து அவர் டீனேஜராக இருக்கிறப்ப அவருக்கு பிடிச்ச இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ மருதநாயகம் வந்து அவருடைய கிராமத்திலே வளர்றாரு. முகமது யூசுப் கான் அப்படின்ற ஒரு பேரை கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுறாரு. கொஞ்ச நாள் அவர் கிராமத்தில் வளர்ந்து அவர் டீனேஜர் ஆகிறப்ப அவர் பாண்டிச்சேரிக்கு வந்துடுறாரு. பாண்டிச்சேரியில் அவர் கிடச்ச வேலையை செய்கிறாரு. அப்போ பாண்டிச்சேரியை ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் பாண்டிச்சேரியில் வந்து ஆள் எடுத்துகிட்டு இருந்ததுனால மருதநாயகம் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் சேர்ந்துடுறாரு. ஸோ அவர் சேர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஆர்மி ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவர் நிறையா கற்றுக்கிறாரு. 3.5 வருஷம் ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. பட் என்ன தான் அவர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கான ப்ராப்பர் ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரியே மருதநாயகத்துக்கு தோணிட்டு இருந்துச்சு. காரணம், அவர் ஒரு சிப்பாயாகவே இருந்தார், அவருக்கு எந்த ப்ரொமோஷனும் கிடைக்கல. அப்போ 1700s பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையில நிறைய வார் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ மருதநாயகம் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மியிலிருந்து அவர் போராடுறாரு. அப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் மருதநாயகத்தோட டேலண்ட்டை வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இவர் நல்லா சண்டை போடுறாரு, இவர் எப்படியாவது நம்மளுடைய பிரிட்டிஷ் சைட் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய கவர்னர் ஜென்ரல்ஸோட. ஸோ அந்த சமயம் 1700s முன்னாடி இந்தியாவில் பிரதானமான ஒரு 2 ராஜாக்களுக்கு இடையில எப்போவுமே போட்டி இருந்துச்சு. அவங்க யாருன்னா, ஒருத்தர் முகல் எம்பரரான அவுரங்கசீப், இன்னொருத்தர் மராத்திய எம்பரரான சத்ரபதி சிவாஜி. சிவாஜி ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறதுனால சிவாஜி கைவசம் இருந்த எல்லா டெரிட்டரிஸுமே அவுரங்கசீப்போட கைவசம் வந்துடும். ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சார்பாக சவுத் இந்தியாவில் வரியை வசூலிக்கிறதுக்காக சில பேரை நியமிக்கிறாரு. அவங்க தான் நவாப்ஸ். ஸோ அந்த நவாப்ஸ் வந்து வரியை வசூலித்து அவுரங்கசீப்ட்ட கொடுக்கணும், இதுதான் அவங்களுடைய வேலை. ப்ளஸ் அந்த டெரிட்டரிக்கு அவங்க ஒரு ராஜாவாக இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறம் வரியை வசூலித்து அவுரங்கசீப்க்கு கொடுக்க தேவையில்லை, நாங்களே தன்னாட்சி எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர்றப்ப பிரிட்டிஷர்ஸ் வந்து என்டர் ஆயிடுறாங்க. இனிமேல் நீங்கள் வரியை வசூலித்து எங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுது. அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஆர்காட் நவாப் பதவிக்கு அப்போ போட்டி வருது, பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஃப்ரெஞ்சும் ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ. இன்னைக்கு ஆர்காட் அப்படின்ற அந்த சின்ன பகுதி தான் 300 வருஷத்துக்கு முன்னாடி நவாப்ஸோட ஒரு கேபிட்டலாக இருந்துச்சு. ஆர்காட் நவாப் அப்படின்ற ஒரு பதவியே ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஆர்காட் வந்து ரொம்ப பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற ஒரு நகரமாக இருந்துச்சு. ஸோ ஆர்காட்டை யார் கேப்சர் பண்ணுறது அப்படின்ற போட்டி வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையில எப்பவுமே இருந்துச்சு. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து ரெண்டு பேருமே காத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆர்காட் நவாப் பதவிக்கே ஒரு போட்டி வருது. இந்த போட்டியில் ரெண்டு பேர் அந்த பதவி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறாங்க. அதில் ஒருத்தர் முன்னாடி இருந்த நவாபோட வாரிசு, இன்னொருத்தர் சம்மந்தமே இல்லாமல் நான் தான் இங்கே நவாபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறாரு. ஸோ இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் சைடும் இன்னொருத்தர் வந்து ஃப்ரெஞ்ச் சைடும் போயிடுறாங்க. இப்போ இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெண்டு பேருக்கும் இடையில போர் நடக்குது. அந்த போரில் பிரிட்டிஷர்ஸ் ஜெயிச்சிடுறாங்க. அந்த போரில் தான் மருதநாயகம் ஒரு சாதாரண சிப்பாயாக இருந்து ஃப்ரெஞ்சு ஆர்மிக்காக அவர் போராடிட்டு இருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் வார் தான் மருதநாயகத்தோட லைஃப்லே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். காரணம், என்னதான் ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து போரில் தோற்று போனாலும் பிரிட்டிஷர்ஸ் வந்து உங்களுடைய திறமைக்கு நாங்கள் கரெக்டான அங்கீகாரம் கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதநாயகத்தை அவங்களுடைய சைடு வந்து எடுத்துப்பாங்க, பிரிட்டிஷர்ஸ் சைடு எடுத்துப்பாங்க. ஸோ மருதநாயகம் ஒன்ஸ் பிரிட்டிஷ் ஆர்மிக்கு வந்த உடனே அவருக்கு சிப்பாயோடைய தலைவராக கமாண்டோ கான் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கிற நெல்லூரில்
டாக்ஸ் கலெக்டராக அவர் அப்பாயிண்ட் பண்ணி அடுத்து ஹவில்தார் சுபேதார்னு அடுத்தடுத்து அவர் ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருப்பார். வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல உயரம் மருதநாயகத்துக்கு வரும். ஸோ ஆர்காட் நவாப் பதவியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கு யார் வரா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு தேவை ஒரு பப்பெட், அவ்வளோதான். டாக்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், அவங்க சொல்கிறத கேட்கணும். இதுக்கு வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது தான் பிரிட்டிஷர்ஸ் நினச்சாங்க. பிரிட்டிஷர்ஸ் இப்போ ஆர்காட்டை அவங்களுக்கு கீழேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த சமயம் பிரிட்டிஷர்ஸ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையில நிறையா போர் நடக்குது. அந்த வாரில் மருதநாயகம் தான் முன்னாடி நின்று அந்த போரையே பிரிட்டிஷர்ஸ்க்கு ஜெயிச்சு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக மருதநாயகம் இல்லைன்னா நம்ம இந்த போரில் தோற்று போயிருப்போம் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல்ஸே பேசுகிற அளவுக்கு மருதநாயகத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களால யார் யாரெல்லாம் சப்ரஸ் பண்ண முடியலையோ அவங்க எல்லாரையுமே மருதநாயகத்துக்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷர்ஸ் வந்து எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது, ஒன்று நீங்கள் எங்களுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், இல்லை நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுப்போம், உங்களை கொண்டுருவோம், அட்லீஸ்ட் உயிருக்கு பயந்தாவது நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு ஆல்மோஸ்ட் நிறையா பேரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களால கொண்டு வர முடியாத சில பேர் அப்படின்னா அது ஹைதர் அலி, அப்புறம் நம்மளோட பாளையக்காரர்களில் இருந்த பூலித்தேவர் மாதிரியான அரசர்கள். ஸோ பூலித்தேவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தீயா பத்தி எரிஞ்சவர். 1800ஸில் தான் முத முத வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக சிப்பாய் கழகத்தையே வந்து இந்தியர்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே முத முத பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக போராட முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு தமிழக வீரர். அதுலேயும் குறிப்பாக இவர் வந்து ஒரு சுதேசி டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவார். அந்த சுதேசி டீமில் வந்து ஹைதர் அலி இருப்பார். அப்புறம் பிரிட்டிஷர்ஸை வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து அந்த சுதேசி டீமில் இருந்து இறங்கி அடிப்பாங்க. ஸோ பூலித்தேவருக்கு எதிராக மருதநாயகத்தை வந்து களம் இறக்குவாங்க. ஸோ அந்த போரில் பூலித்தேவர் ஜெயிச்சிருவார். மருதநாயகம் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியிலேயே தோற்று போன ஒரே ஒரு போர் வந்து பூலித்தேவரோட மட்டும்தான். யோசிச்சு பாருங்கள், ரெண்டு ஹீரோஸ் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் நடந்துச்சு. அடுத்தடுத்து மருதநாயகத்தால் நிறைய லாபம் பிரிட்டிஷர்ஸ் அடைஞ்சதுனால அவரை மதுரை திருநெல்வேலி டெரிட்டரிஸ்க்கு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. வரி வசூலிக்கிற உரிமையும் அவருக்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த உரிமை மருதநாயகத்துக்கு முன்னாடி ஆர்காட் நவாப் கிட்ட இருந்திருக்கும். ஆனால் நவாப் என்ன பண்ணியிருப்பார், அவருடைய லக்ஸரிக்காக பிரிட்டிஷர்ஸ்டேந்து நிறைய பணத்தை கடனாக வாங்கியிருப்பார். ஸோ அவர் வாங்கின கடனுக்கு வட்டியாகவும் அவர் நவாப் பதவியிலே தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு 1 வருஷம் 5 லட்சம் அப்படின்னும் பிரிட்டிஷர்ஸ் நவாப்க்கு இடையில் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அவர் ஒரு கடனாளியாக இருக்கிறதுனால பிரிட்டிஷர்ஸ் அவருடைய உரிமையை பறித்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழலில் தான் நவாப் இருந்தார். இது வந்து மருதநாயகத்துக்கு எதிரான ஒரு பொறாமையை நவாப்க்கு தூண்டிவிடுச்சு. ஒன்ஸ் மருதநாயகம் கவர்னர் ஆனோன்னே நிறைய நல்லதை வந்து மக்களுக்காக பண்ணார். மீனாட்சி அம்மன் கோயில் சொத்துக்களை அபகரித்தவங்கள்டேந்து அதை சண்டை போட்டு மீட்டு மறுபடியும் கோயில் நிர்வாகத்திடமே ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், ஏரி குளத்தை வந்து தூர்வாடுறதா இருக்கட்டும், இல்லை ரோட்ஸை அகலப்படுத்தி ஆக்சிடென்ட்ஸை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரோட்ஸை வந்து ஷார்ட்கட்ஸில் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பல நல்லதை வந்து மருதநாயகம் அடுத்தடுத்து செஞ்சார். கிட்டத்தட்ட 7.5 வருஷம் அவர் வந்து மதுரை திருநெல்வேலிக்கு கவர்னராக இருந்து நிறையா நல்லது செஞ்சுருக்காருன்னா அவர் எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பாரு அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ நல்லது செய்ய செய்ய மக்கள்கிட்ட மருதநாயகத்தோடைய செல்வாக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அவரை மதுரை நாயகனாக எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இது ஆர்காட் நவாப் பிரிட்டிஷர்ஸ் ரெண்டு பேருக்குமே சுத்தமாக பிடிக்கல. காரணம், பிரிட்டிஷர்ஸ் அவங்கள விட செல்வாக்கு மிக்க ஒருத்தரை வந்து விரும்பலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை ஒரு பப்பெட், ஒரு பொம்மையாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அவங்கள விட செல்வாக்கு மிக்க ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னாவே அவங்கள வந்து காலி பண்ணுறது தான் பிரிட்டிஷர்ஸோட பாணி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து மருதநாயகத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆர்காட் நவாப் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது என்னென்னா, மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிற உரிமையை மருதநாயகத்துக்கு கொடுத்ததுனால்தான் அவர் வரியை வசூலித்து மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணுறாரு. ஸோ அந்த உரிமையை வந்து மறுபடியும் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிட்டேருந்து பெர்மிஷன் வாங்குறாரு. அண்ட் ஆல்சோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஆர்காட் நவாப் அண்ட் பிரிட்டிஷர்ஸோட வேலைக்காரர் தான் மருதநாயகம். மருதநாயகம் வந்து தன்னாட்சியோடு அவர் செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸில் வர அளவுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது மருதநாயகத்துக்கு ஒரு தலைக்குனிவையும் வேதனையையும் அவர் ஏற்படுத்துது. காரணம், அவருடைய லைஃப்பையே அவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்காக டெடிகேட் பண்ணியிருப்பார். நிறைய இடத்துல போராடி அந்த வாரில் வந்து ஜெயிச்சிருப்பார். ஆனால் இதை பற்றி எதையுமே நினச்சி பார்க்காம பிரிட்டிஷர்ஸ் அப்படியே தலைகீழாக திரும்புறது வந்து அவரால் ஏற்றுக்க முடியாது. எப்போ பிரிட்டிஷர்ஸ் தனக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னு மருதநாயகத்துக்கு தெரிஞ்சதோ அந்த செகண்டே பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக போராடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவார். இவங்கெல்லாம் யார் எனக்கு பதவி கொடுக்கறது, இனிமேல் நான் தான் மதுரையோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே அவர் முடிசூட்டிப்பார். எப்போவுமே பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ்லலாம் அவங்களுடைய கொடியை ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கொடியை இறக்கிட்டு மருதநாயகம் அவருடைய கொடியை ஏற்றி வைக்கிறாரு. இது பிரிட்டிஷர்ஸோட
கோபத்தை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணுது. அண்ட் ஆல்சோ பிரிட்டிஷர்ஸ்க்கு ஆப்போனண்ட்டாக இருந்த நிறைய பேர் வந்து மருதநாயகத்து கூட சேர்ந்துப்பாங்க. ஹைதர் அலி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆர்மி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துப்பாங்க. ஏன்னா ஹைதர் அலி வந்து ஒரு காலத்தில் மருதநாயகம் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக போராடிப்பார். அதே ஹைதர் அலி வந்து இப்போ பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக மருதநாயகம் போராடுறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய ஆர்மியை ஹெல்ப்புக்காக அனுப்பி வைப்பார். அதே மாதிரி பிரிட்டிஷோட பரம எதிரியான ஃப்ரெஞ்சு எல்லாருமே வந்து மருதநாயகத்தோட சேர்ந்துப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து போராடணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் மருதநாயகம் அவருடைய இண்டிபெண்ட்டாக 27,000 சோல்ஜர்ஸை அவர் தனக்குன்னு ரெடி பண்ணியிருப்பார். எப்போ மருதநாயகம் அவங்களுக்கு எதிராகவே திரும்பிட்டாரு அப்படின்றது பிரிட்டிஷர்ஸ் தெரிஞ்சதோ அப்பயே மருதநாயகத்தை சைலண்ட்டாக கொல்றதுக்கு பிரிட்டிஷர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. 3 தடவை மருதநாயகத்தை அவருடைய வீட்டிலே வச்சு கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. கூட இருக்கிறவங்களே வந்து 3 தடவை கொல்ல ட்ரை பண்ணுறப்ப மருதநாயகம் கண்டுபிடிச்சிடுவார், அதெல்லாம் முறியடிச்சிடுவார். ஆக்சுவலாக மருதநாயகத்தோடைய அல்டிமேட் அந்த ஸ்பெஷாலிட்டியே அவருடைய அந்த கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்ஸ் தான். பொதுவாகவே கொரில்லா போர் முறை அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவையில்லை. ஒரு 10,000 பேர் இருக்கிற ஆர்மியை எதிர்பார்க்காத சமயத்தில் வெறும் 100 பேர் வந்து அடித்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கொரில்லா வார் ஸ்ட்ராட்டஜியில் தான் மருதநாயகம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஸோ இதெல்லாமே பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ பிரிட்டிஷர்ஸ் கூடவே இருந்ததுனால அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்றதையும் மருதநாயகம் வந்து கரெக்டாக கணிச்சு வச்சுருந்தார். ஸோ பிரிட்டிஷர்ஸ் மருதநாயகம் மேலே போர் தொடுக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு போர் அப்படின்னா நாள் கணக்கில் தான் நடக்கும், பட் மருதநாயகத்துக்கு எதிரான பிரிட்டிஷர்ஸோட போர் வந்து வாரக்கணக்கில் இருந்துச்சு. ஸோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, மருதநாயகத்தை வந்து ஒன்றுமே அவங்களால பண்ண முடியல, எல்லாத்தையுமே அடித்து காலி பண்ணிகிட்டே வர்றாரு. அப்போ நேருக்கு நேராக போராடி ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்ச பிரிட்டிஷர்ஸ் சூழ்ச்சி வலையை பின்ன ஆரம்பிக்கிறாங்க. அது என்னென்னா, கோட்டைக்குள்ளே அவருடைய ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உணவு வெளியேந்து வந்துட்டுருக்கும், சாப்பாடு எல்லாத்தையுமே வெளியேந்து சோல்ஜர்ஸ்க்காக கோட்டைக்குள்ளே கொண்டு வந்துட்டுருப்பாங்க, அதை வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. ஸோ ஆர்மி சோல்ஜர்ஸ் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சோர்வடைய ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் அந்த போர் நடந்துட்டு இருந்த சமயம் வந்து ரம்ஜான் மாதம் அப்படின்றதுனால அவர் வந்து தொழுகையில் ஈடுபட்டு இருப்பார். பொதுவாக தொழுகிறப்ப யாரும் எந்த ஆயுதமும் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அந்த கூட இருந்த அமைச்சரே அவர் தொழுதுட்டு இருக்கிறப்ப அவருடைய கையை காலை கட்டி பிரிட்டிஷர்ஸ்ட்ட ஒப்படைச்சிருவாரு. ஸோ பிரிட்டிஷர்ஸ்க்கு மருதநாயகம் கிடைச்சோடனே டிலேயே பண்ணாமல் இம்மிடியேட்டாக அவரை வந்து தூக்கில் போட ட்ரை பண்ணுவாங்க. 2 தடவை அவரை வந்து ஹேங் பண்ணியும் அவருக்கு வந்து உயிர் போகாது. 3வது தடவை ரொம்ப நேரம் அவரை தூக்கில் போட்டு நரம்புகளை வர்மக்கலையால் செயலக்க வச்சதுக்கப்புறம் தான் மருதநாயகத்துடைய உயிர் அவருடைய உடம்பை விட்டும் இந்த மண்ணை விட்டும் போயிருக்கு. ஸோ மருதநாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ இறந்து போயிட்டாரு, அவருடைய உயிரும் பிரிஞ்சிருச்சு. ஆனால் அப்பயுமே பிரிட்டிஷர்ஸ்க்கு அவர் மேலே இருந்த பயம் வந்து போகாது. எங்கே அவர் உயிரோடு திரும்பி வந்துடுவாரோ அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ அதனால் அவருடைய உடம்பை வந்து தனித்தனியாக வெட்டுறாங்க. தனியாக வெட்டி காலை வந்து திருநெல்வேலியிலையும் கையை வந்து திருச்சியிலையும் தலையை வந்து வேற ஒரு இடத்துல, இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக அவருடைய உடல் பாகங்களை வந்து பிரித்து அவரை வந்து புதைக்கிறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃபையும் குழந்தையும் திருச்சியில் இருக்கிற ஒரு ஜெயிலில் அடைச்சி வச்சுருவாங்க. ஆக்சுவலாக மருதநாயகம் வந்து ஒரு உயிரோடு இருக்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங்கான பயத்தை பிரிட்டிஷர்ஸோட மனசில் வந்து ஏற்படுத்திடுவார். அந்த பயம்தான் பிரிட்டிஷர்ஸ் மருதநாயகம் இறந்ததுக்கப்புறமும் எங்கே அவர் உயிரோடு வந்து நம்மளை கொண்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மருதநாயகம் அவருடைய தப்பை உணர்ந்து ரியலைஸ் பண்ணி இனிமேல் மக்களுக்கு நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப பிரிட்டிஷர்ஸ் அவரை கொண்டுருவாங்க. பட் என்ன தான் கொல்லுவாங்க, நம்மளை எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சுமே அவர் போராடி வீர மரணம் அடைவார். அதே மாதிரி அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் மத சார்பு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நல்லது அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் மதுரை திருநெல்வேலி பகுதிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பகுதிகள் இன்றைக்குமே மருதநாயகம் பிள்ளை தெரு, கமாண்டோ கான் தெரு அப்படின்ற பெயரால் வழங்கப்பட்டு வருது. ஆக்சுவலாக உலகத்தையே கட்டி ஆண்டவங்க பிரிட்டிஷர்ஸ், ஆனால் அந்த பிரிட்டிஷர்ஸையே ஒரு தமிழன் பயப்பட வைக்கிறாரு அப்படின்னா அந்த தில்லு அந்த பயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால்தான் இன்றைக்கும் மருதநாயகம் அவர்கள் மதுரை நாயகனா மதுரை வீரனா இன்றைக்குமே கொண்டாடப்பட்டு வராரு. இது போன்ற பல வீடியோஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஜெனி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜெனி ஸோட்கேஸ். நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், ஜெய் ஹிந்த்.